நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய பரிசீலனை. பொள்ளாச்சியில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேட்டி. பொள்ளாச்சியில் தென்னை மரங்களில் பரவியுள்ள கேரளா வாடல் நோயால் தென்னை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இன்று தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரடியாக வந்து கள ஆய்வு மேற்கொண்டார். பொள்ளாச்சி அருகே உள்ள அம்பராபாளையம், தாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நோய் தாக்கிய தென்னை மரங்களை பார்வையிட்ட அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இதுகுறித்து விவசாயிகளிடமும் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், கேரளா வாடல் நோயால் கோவை மாவட்டத்தில் 100,000 தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது என்றும், பல ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் பல்வேறு இடங்களுக்கு சென்று விவசாயிகளிடம் நோய் பரவலை கட்டுப்படுத்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும், கேரளா வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக முதலமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என்றும், நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கும் இன்சூரன்ஸ் வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருப்பதால் தென்னை மரங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்க இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடம் பேசி இன்சூரன்ஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேங்காய் எண்ணெயை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய பரிசீலனையில் உள்ளது என்றும், உணவில் தேங்காய் எண்ணெய் உபயோகம் என்பது குறைவாக இருப்பதால் இதற்கான ஆய்வும் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆய்வுகளின் போது வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலாளர் அபூர்வா, பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, தோட்டக்கலைத்துறை இயக்குநர் குமரவேல் பாண்டியன், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி, பொள்ளாச்சி ஆராய்ச்சியர் கேத்தரின் சரண்யா, பொள்ளாச்சி நகர்மன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். என்னை பொறுத்தவரை தேங்காய் எண்ணெய்க்கு வந்து கருத்து இருக்கிறது, பரிசீலனை உள்ளது. ரேஷன் கடையில் இப்போ தேங்காய் எண்ணெய் கொடுப்பது முறையும் எப்படி சாத்தியம் என்பதை அதிகம் பரிசீலனை உள்ளது. என்னன்னா நம்முடைய தமிழகத்து மக்கள் தென்னை தேங்காய் எண்ணெயில் உணவு சாப்பிடுவ உணவு வந்து பழக்கம் இல்லை. நம்முடைய என்னென்ன பாமாயில் கல்லெண்ணெய் இப்படி இந்த மாதிரி இந்த டைப்பு தான் சாப்பிடுவாங்க. இது தென்னை இப்போ எந்த விதத்தில் எவ்வளவு செய்யலாம் என்று அந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கொப்பரைக்கும் தேங்காய் விலை நாங்கள் இப்போ வந்து அரசாங்கம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 89,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் ஏன்னா விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்பதால் கொப்பரை தேங்காய் இப்போ நம்முடைய வேளாண் விற்பனை வாரியத்தின் மூலமாக வாங்கப்படுகிறது. இப்போது விலை கிட்டத்தட்ட 108 கடந்த ஆண்டு 108 ரூபாய் இருந்தது, இப்போது 111 ரூபாய்க்கு இப்போது விலை உயர்த்து பரிந்துரைக்கு செய்யப்படுகிறது.